இது வந்து என்னோட ஹாலிடே ஷர்ட். இன்னைக்கு நாங்க வந்து ஒரு ரோட் ட்ரிப் போறோம், எங்களோட ஹாலிடே செலிப்ரேட் பண்ண. சோ இன்னைக்கு நாங்க ரோட் ட்ரிப் போறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எங்கள் முன்னார் பிளாகோட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா அதை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அண்ட் கார்ட்ஸில் லீவ் பண்ணியிருக்கோம், அதையும் மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த கண்ணன் தேவன் டீ பிளான்டேஷன். இது எவ்வளோ பெருசுன்னா, நாங்கள் ஒரு அரை மணி நேரமாக போய்கிட்டே இருக்கோம் அந்த ஹில்குள்ளே. அது ஃபுல்லாகவே கண்ணன் தேவன் டீ பிளான்டேஷன் தானா? அது எப்படி இருக்குன்னா, ஒரு மலைக்கு நடுவில் அவங்க மொத்தத்தையும் டீ பிளான்டேஷன் ஆக்கி எங்களுக்கு ரோட்டுக்கு கொஞ்சம் வழி விட்டுருக்காங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்கள் எலிஃபென்ட் பார்க் வந்தோம். இங்கே ரொம்ப கூட்டம், பெரிய கியூ நின்றுச்சு, அதனால் நாங்கள் போக முடியல. பேசிக்லி இங்கே ஒரு 1 கிலோமீட்டர் ரைடுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் ஃபோட்டோகிராஃப் வித் எலிஃபென்ட், அப்புறம் ஃபீட் பண்ணுறதுக்கு எல்லாமே சேர்த்து. நல்ல டீல் தான், பட் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, எங்களால் போக முடியல. பிகாஸ் வி ஹேட் டு கோ பேக் எங்கள் ஹோம் ஸ்டேக்கு, அதனால் நாங்கள் இங்கே போகலை, வெயிட் பண்ணி போக முடியல. ஸோ சும்மா பாப்பா அப்படியே சுற்றி காமிச்சிட்டு, எலிஃபென்ட்லாம் காமிச்சிட்டு நாங்கள் ரிட்டர்னுக்கு கிளம்பிட்டோம். ஸோ வர வழியில் நாங்கள் ரிப்பிள் டீ ஸ்டோரில் ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட், அது ஃபுல்லாக வந்து வெறும் டீ மட்டுமே கிடைக்குது, அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர்ஸ் இல்லை, எல்லாமே கிடச்சிது. நாங்கள் வந்து க்ரீன் டீயில் வந்து ரோஸ் பெட்டல் ஃப்ளேவர் இருக்கிறது வந்து வாங்கினோம், அப்புறமா ஒயிட் டீ கூட கொஞ்சம் வாங்கினோம். வீட்டுக்கு வந்து நார்மல் டீ வாங்கியிருந்தோம். டீலேயே வந்து பவுடர்ட், அதுக்கப்புறமா வந்து டீ லீவ்ஸ் இருக்கிறது எல்லாமே கூட இருந்துச்சு, அதுவுமே நாங்கள் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். அப்புறம் ஸ்பைசஸ், ஹோம்மேட் சாக்லேட்ஸ் அதெல்லாம் இருந்தது, ஆனால் அதில் எதுவுமே நாங்கள் வாங்கலை, ஏன்னா வந்து வெளியில் நாங்கள் அதை வாங்கிடுவோம். ஏற்கனவே பக்கத்தில் வந்து எசென்ஷியல் ஆயில் செக்ஷன் ஒன்று இருந்துச்சு, அது வந்து என்னை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. அங்கே மட்டும் நாங்கள் நல்ல ரேட்டில் கிடச்சதுனால நாங்கள் கொஞ்சம் எசென்ஷியல் ஆயில் வாங்கியிருந்தோம், டீ ட்ரீ ஆயில், அப்புறம் யூக்கலிப்டஸ் ஆயில் அதெல்லாம் மட்டும் வாங்கியிருந்தோம். நிறைய வாங்கிட்டு நாங்கள் எவ்வளோ ஹாப்பியாக போகிறோம் பார்த்தீங்களா. ஸோ நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் எங்களுக்கு லாஸ்ட் மார்னிங் எங்கள் முன்னாரில். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் கிளம்புன டைமுக்கு ஒரு 2 ஹவர்ஸில் ரொம்ப ஃபுல்லாக ஃபாகி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் கீழே வரும்போது ரொம்ப க்ளௌடியாக சூப்பராக இருந்துச்சு, செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் இபாஸ்லாம் கேட்டாங்களா அப்படின்னு சொல்லி. நாங்கள் போகும்போதே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டோம் கேரளா சைட்டில், லிங்க் கீழே தரோம். ஸோ இதுதான் அந்த செக் பாயிண்ட்டு. நாங்கள் திரும்பி வரும்போது தான் எங்களை கேட்டாங்க, போகும்போது எதுவுமே கேட்கவே இல்லை. ஸோ அது தெரியல, நாங்கள் மிஸ் பண்ணிட்டோமா இல்லை அவங்கள எங்களை மிஸ் பண்ணிட்டாங்களான்னு சொல்லி.
இந்த பைக் ரைட்லாம் பார்க்கும் போது செம்ம ஆசையாக இருந்துச்சு பைக் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லி நான் போனோம் ஒரு வாட்டி. அதுவும் இந்த மாதிரி டைமில் கரெக்டாக போனோன்னா அந்த ஃபாகியாக சில்லுன்னு வெண்டியாக சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் தான் வந்து கிளைம்போ இல்லை டிசென்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 10 to 10:30 இந்த மாதிரி டைமில் தான் ஃபுல்லி ஃபாகியாக சூப்பராக இருந்துச்சு. ஸோ நாங்கள் மலையிலேருந்து வந்துட்டு இப்போது நாங்கள் தேனியிலேருந்து தேனியை க்ராஸ் பண்ணி வரோம். இதுவும் இந்த ரோடும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப காலியான ரோடு, யாருமே இல்லை. அண்டு வியூ வந்து பயங்கர ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக நீங்கள் சிட்டியிலேருந்து ஒரே ரோட்டில் போகும்போது சைடில் பில்டிங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு கடைசியில் இப்போது நம்ம திரும்பி பார்த்தா எந்த பக்கம் திரும்பினாலும் மலை, குளம், ஏரி, மரம் அப்படின்னு சூப்பராக இருக்குது. அப்படியே கண்ணே பத்தலை பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ரோடு மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் போனீங்கன்னா நான் எந்த ரோடுன்னு கீழே போடுறேன் லிங்க்கில். அதுவும் ஆக்சுவலி இந்த ட்ரிப்பில் நாங்கள் நிறைய சுற்றி பார்க்கவே கிடையாது, ஆனால் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணியிருந்தோம். கூட இந்த ட்ரிப் ஃபுல்லாக தனியாகலாம் என் ஹஸ்பண்ட் வந்து 1400 kilometers கீழே ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஒரு சைடில் என்ன அதை நினச்சி எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது, கூடவே வந்து ரொம்ப கில்ட்டியாக இருந்தது இவர் தனியாக ஓட்ட விட்டோமேனு சொல்லிட்டு. பட் ஸ்டில் பாப்பா வச்சுட்டு இருந்தேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசை நானே தேத்திக்கிட்டேன். இப்போ நாங்கள் வீட்டுக்கிட்டே வந்துட்டோம், வர வழியில் மழை வந்துருச்சு. ஸோ கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு வீட்டுக்கு போகிறதுக்கு. பட் ரொம்பவே இந்த ட்ரிப்பை நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.